சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேத்துக்குமே உங்களுக்கு எக்ஸாம் டிப்ஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ், மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ், அதோட பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குள்ளான டிப்ஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வீடியோஸ்மே அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக நீங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையுமே கியூபி திருஷ்டியோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் இருக்குது, மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்க பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காம கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு கியூபி 365. 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி 1 mark இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இந்த பர்டிகுலர் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷினை பார்த்திங்கனா அது 1 mark பற்றின ஒரு சின்ன ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே 271 marks கொடுத்துருக்கோம். இந்த 271 marksுமே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸாக தான் இருக்குது. ஒவ்வொரு கொஷின்ஸுக்குமே 4 options இருக்குது. அந்த 4 options என்ன கே ஆன்சரோ அதை ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த கீ ஆன்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெல் குவாலிஃபைட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப்ஸ் தான் நம்ம கியூபி 365 அப்ரூவ் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்டன்சியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் சாப்டரில் எவ்வளோ 1 mark கவர் பண்ண முடியுமோ அது புக் பேக்கர் ப்ளஸ் க்ரியேட்டிவ் ரெண்டு சேர்த்து தான் இந்த கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இந்த க்ரியேட்டிவ் கொஷின்ஸ்லாம் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு வந்தீங்கன்னா வரப்போ ஆஃப் இயர் எக்ஸாம் ஆகட்டும் அந்த ஆனுவல் எக்ஸாம் ஆகட்டும் உங்களுக்கு ஈஸியாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த க்ரியேட்டிவ் கொஷின்ஸ்லாம் ஆல்ரெடி நாங்கள் வந்து சாப்டர் வைஸ் 1 marksில் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அதில் ரெகுலராக எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் ஈஸி இந்த கொஸ்டின் பேப்பரை கூட நீங்கள் ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் எடுத்து டெஸ்ட் ரைட் பண்ணும்போது நல்லா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அண்ட் தென் எக்ஸாம்பிள் பாயிண்ட் ஆஃப் வியூ கூட அதுக்கு நிறைய டைம் எடுத்துக்காமல் ஷார்ட் டைமுக்குள்ளே நம்ம அந்த க்ரியேட்டிவ் கொஷின்ஸ்லாம் போட்டுறோம். ஏன்னா அக்கௌண்டன்ஸில் 1 marksனா பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ஓரியன்டாக இருக்கும், தியரிஸ் கொஷின்ஸ் இருக்கும். ப்ராப்ளம் கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 marks, 5 marks, 3 marks என்ன கேட்டிருக்காங்களோ அதே கொஷின்ஸ் தான் ஏன்னா ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா கேட்டுருவாங்க. அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது புதுசாக ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் அதிகமாக எடுத்துக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ப்ராக்டிஸ்லேருந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். இதோட மட்டும் இல்லை, ஸ்டூடெண்ட் 6லேருந்து 12th வரைக்கும் போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நம்ம கியூபி 365 சேனலில் சாப்டர் வைஸ் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்டடி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக் கொஷின்ஸ் இருக்கும், க்ரியேட்டிவ் இருக்கும், 2 marks, 5 marks, 10 marks எல்லாமே சேர்த்து தான் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். நீங்கள் ஒன்ஸ் அந்த க்ரியேட்டிவ் கொஷின்ஸை நம்ம சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எந்த எக்ஸாமில் உங்களுக்கு க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் கேட்டாலும் ஈஸியாக ஃபேஸ் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கும்போது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மார்க்கை பேஸ் பண்ணி தான் நீங்கள் காலேஜில் என்ன கோர்ஸ் செலக்ட் பண்ண போகிறீங்க, என்ன டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ண போகிறீங்க டிசைட் பண்ண முடியும். ஸோ நல்லா படிங்க, நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள், நல்ல ஸ்கோர் செலக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த மார்க். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கே ஆன்சர் மட்டும் இல்லை, நம்ம கியூபியில் வர எல்லா கே ஆன்சர்ஸுமே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க் ஃபோக்கஸபில் தான் இருக்கும். ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் இருந்தால் மார்க் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கே ஆன்சர்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த பண் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் நம்ம கியூபி 365 கண்டிப்பாக ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கீ ஆன்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு மார்க் ஃபோக்கஸ் அப்படி அதை நீங்கள் அந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது உங்களுக்கு பேப்பர் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டெல்லாம் இருக்கும். ஈஸியாக நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட மட்டும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் நீ தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல்ஸ், எக்ஸாம் டிப்ஸ், அவுட் டு ப்ரிப்பேர், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாமே நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது. ஆல்ரெடி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பர்டிகுலர் வீடியோவில் ஷோ பண்ணியிருக்க பிடிஎஃப் லிங்க் நீங்கள் டவுன்லோட் பண்ணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ அக்கௌண்டன்ஸியில் நீங்கள் தியரி கொஷின்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க, ப்ராப்ளம்ஸ்க்கும் படிங்க. ஏன்னா ப்ராப்ளம்ஸ் நிறைய 5 marks கேட்பான். ஸோ நீங்கள் ஒவ்வொரு சாப்டர் வைஸ் இருக்க கொஷின்ஸ்லாம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு வாங்க, நல்ல மார்க் வாங்கலாம். க்ரியேட்டிவ் கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் ரைட் பண்ண 1 mark இருந்தாலும் சரி 2 marks இருந்தாலும் சரி அதை நீங்கள் ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த கொஷினை 1 or 2 times ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆப்ஷன் ஆன்சர்ஸ் போங்க. ஏன்னா நீங்கள் ஆன்சர் என்னென்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆப்ஷன் செக் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதை கன்ஃபியூஸ் பண்ணிடும். ஸோ 1 or 2 times ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸ்க்கு போயிட்டு ஆன்சர் மார்க் பண்ணி பாருங்கள். ஏன்னா நல்ல படிப்பான சென்டம் வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருப்போம் தான் 1 mark தான் விட்டுருவோம். ஸோ 1 marksக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய ப்ராக்டிஸ்லேயே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சென்டம் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நல்லா படிங்க, நிறையா மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கியூபி 365.